Hello friends, நம்ம இன்னைக்கு மேங்களூரின் ஸ்டைல் ப்ரான் கிரேவி செய்ய போகிறோம். இது ரைஸுக்கு, நான், இல்லை சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வாக் வித் ஜெய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இதுக்கு நான் அரை கிலோ ப்ரான்ஸ் எடுத்துருக்கிறேன். அரை கிலோ ப்ரான்ஸ் வாங்கி அதை க்ளீன் பண்ணதுக்கு எனக்கு 350 கிராம்ஸ் வந்துச்சு. அதை எடுத்து ஒரு நல்ல ஒரு பேனில் வச்சு 3 to 4 ஸ்பூன் நீங்கள் கர்டு விட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் யோகர்ட்டும் விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கோங்க. பத்திலின்னா நம்ம பின்னாடி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ இதிலே போட்டுக்கலாம். இப்போ ஆக்சுவலாக இது நம்ம இதுக்கு வந்து காஷ்மீரி நான் சில்லி போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த ரெட்டிஷ் கலர் நல்லா வரும். இதுக்கப்புறம் நம்ம காரம் இன்னும் நல்லா அந்த போடுவோம் பின்னாடி, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேரினேட் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 hours பக்கம் வச்சுருங்க. 6 to 7 வரமிளகா எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ள சீட்ல எடுத்துகிட்டு ஒரு 10 பூண்டு, மல்லி, வெந்தயம், கடுகு, பெப்பர், சீரகம், புளி புளி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரோஸ்ட் பண்ணணும். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுருங்க. கடுகு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க, அதிகமாகலாம் போட்டுறாதீங்க. பெப்பர் உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா பெப்பர் 2 ஸ்பூன் வேணால் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த காரம் கரெக்டான காரம். ஸோ நீங்கள் எல்லாமே சீட் எடுத்து போட்டுருங்க. மிளகாவில் வர மிளகா, அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் காஷ்மீரி மிளகா எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு காரமே வராது. இப்படி நல்லா ஃபைனாக நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. பூண்டு, புளி எல்லாமே போட்டுருங்க. கொஞ்சம் புளி போடும்போது அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இதில். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ பாருங்கள் எப்படி நல்ல மாவு மாதிரி வந்துருச்சுங்களா. ஸோ 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமேலுக்கு, அது பையோலிக்கு நம்ம பண்ணிக்கலாம். பேனில் 3 to 4 டீஸ்பூன் நெய் விட்ருங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. ஸோ பொரிச்சு எடுத்த டைம் நல்லா ஸ்லிம் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலா எடுத்து போட்டுருங்க. அந்த மசாலா போடும்போதே அந்த நெய் அரோமா ஸ்மெல்லுக்கும் அந்த மசாலா ஸ்மெல்லுக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த டிஷ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அண்டு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் காஷ்மீரி சில்லிலாம் போட்டால், பெடிகிரி சில்லிலாம் போட்டால் சூப்பராக கலர் வரும். ஸோ இங்கே கிடைக்கல. ஸோ நீங்கள் ப்ரான்ஸ் எடுத்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. வித்தின் அந்த கொஞ்சம் எண்ணெய் விட்டோடனே நீங்கள் போட்டுருங்க ப்ரான்ஸை. ப்ரான்ஸ் வந்து அப்படியே முந்திரி பருப்பு மாதிரி சுருண்டுரும். ஸோ எல்லா இடத்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்படி எடுத்துட்டேன் ப்ரான்ஸ். இது நல்லா வேகிறதுக்கு நல்லா அந்த பச்சை வசம் அடங்குறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சு வரும். எண்ணெயில் ஐ மீன் நெய் நல்லா பிரிஞ்சு வரும். உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கிறேன் நெய் எப்படி பிரிஞ்சு வருது. அப்படி பாருங்கள். இது சாப்பாடுக்கு, நான், புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ் நான் செஞ்சதுலேயே. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல்.